வெல்கம் டு சூர்யா பிரவீஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி வாட்டர் மெலன் ஜூஸ் பார்க்க போகிறோம். மூணு வெரைட்டியாக எப்படி வாட்டர் மெலனை ஜூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். நான் வந்து ஒரு பவுல் வாட்டர் மெலன் எடுத்திருக்கேன். அது சின்ன சின்ன பீஸாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ சப்ஜா சீட்ஸ் ஊற வச்சுக்கலாம். நான் 2 ஸ்பூன் சப்ஜா சீட்ஸ் எடுத்திருக்கேன். அதை ஒரு தண்ணியில் போட்டு ஊற வைக்கிறேன். இது ஒரு 5 நிமிஷத்தில் ஊறிடும். நீங்கள் ஜூஸ் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டில் இந்த சப்ஜா சீட்ஸ் ஊற வச்சுடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஜூஸ் ரெடி பண்ணுங்கள். இப்போ இந்த பீசஸ்லாம் நான் ஜாரில் சேர்க்குறேன். எனக்கு இந்த பவுலில் எடுத்துருக்கிற அளவுக்கு வந்து 3 கிளாஸ் வந்தது ஜூஸு. இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வாட்டர் மெலன் ஜூஸ் ரெடியாக இருக்குது. உங்களுக்கு சுகர் வேணும்னா நீங்கள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நான் சுகர் ஆட் பண்ணாமல் தான் ஜூஸ் எடுத்துருக்கேன். எக்ஸ்ட்ரா ஸ்வீட் வேணும்னா நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நான் ஃபஸ்ட்டு ஸ்பைஸியாக பண்ணுறேன் ஜூஸு. ஒரு பச்சை மிளகா கீறி போட்டிருக்கேன். லெமன் ஒரு 3-4 பீஸ் வெட்டி போட்டிருக்கேன் சின்ன பீஸாக. கொஞ்சம் புதினா போடுறேன். 1 பீஸ் இஞ்சி சேர்க்குறேன். நம்ம ஊற வச்ச சப்ஜா சீட்ஸ் சேர்க்குறேன். ஒரு 3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் ஐஸ் க்யூப்ஸ் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ண ஜூஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது நீங்கள் ஒரு பாட்டிலில் கூட சேர்த்துட்டு நல்லா ஷேக் பண்ணிவிட்டு இந்த கிளாஸில் ஊற்றி கூட நீங்கள் சாப்பிடலாம். நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கும். டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 4-5 பெப்பர் சேர்த்துக்கிறேன். நம்மளுக்கு இப்போ இந்த ஜூஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு இன்னொரு ஜூஸ் ரெடி பண்ணுறேன். அதுக்கு வந்து 3 ஸ்பூன் சப்ஜா சீட்ஸ் சேர்க்குறேன். வாட்டர் மெலன் வந்து கொஞ்சம் குட்டி பீஸாக வெட்டி வச்சுருக்கேன். அது கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் ஐஸ் க்யூப் சேர்க்குறேன். நம்ம ரெடி பண்ணி வச்ச ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சப்ஜா சீட்ஸு எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் ஆகட்டும். நம்மளோட 2வது ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ 3வது ஜூஸ் பார்க்கலாம். கொஞ்சம் சப்ஜா சீட்ஸ் ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் புதினா இலை சேர்க்குறேன். வாட்டர் மெலன் சின்ன சின்ன பீஸாக வெட்டி வச்சுருக்கேன். அதை சேர்க்குறேன். நம்ம ஜூஸ் சேர்க்குறேன். இந்த சின்ன சின்ன பீஸாக போடுறதுனால நம்ம குடிக்கும் போது அது நல்லாயிருக்கும். நம்மளுக்கு ஜூஸோடு எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட 3 ஜூஸும் ரெடி ஆயிடுச்சு. இந்த 3 வெரைட்டி ஜூஸும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். சும்மா வாட்டர் மெலனாக சாப்பிட்றத விட நம்ம டிஃப்ரெண்ட்டாக இப்படி ட்ரை பண்ணி சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் சொல்லுங்கள்.
நீங்கள் எங்கள் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.